தெரிஞ்ச பொண்ணை போடவே கூடாது. தமிழில் எவ பேசுகிறாளோ அவதான் கதாங்க. நிறையா பேர் சொன்னாங்க பிரியாமணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கிளாமராக இல்லையாங்க, தமிழ் தெரியும் போட கிளாமராக இருந்தா என்ன இல்லைன்னா ஏன் பிரச்சனை உனக்கு என்ன தெரியும். பஹ்ரைன்லேருந்து தான் சைப்ரஸ் போகணும், எங்கே போனாலும் எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் படிக்காதவங்கள ரஜினிகாந்த் சார் மாதிரி எஸ் எஸ் எஸ். கார்த்திக் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு, ஆனால் வந்ததை கேட்குறாங்க போகிறத கேட்குறேன், நீங்கள் வந்ததை ப்ரைடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் ஓ அவன் வந்ததை தாயாக கேட்குறான் உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அவங்கிட்ட சைகையில் கேளு எப்படி கேளு, வெண்வில் கோவா இதுவா கேளு, அவன் வெண்வில் கோ அப்படின்னா கரெக்டா. புழப்புக்காக அந்த வீணா போன நாலு மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற வழியே கிடையாது. ஆனால் மதுரை டு சென்னையில் யார் வரப்போறான், தமிழ் தெரிஞ்சவன் வரப்போறான், அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக அதை தமிழில் சொல்ல வேணாமா. என்னுடைய இரண்டாவது படமான ராம் எடுத்துட்ருக்கும் பொழுது கஜாலா தான் ஹீரோயின். அந்த பொண்ணுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு டைரக்டர் ஆகிட்டோம் பொதுவாக கொஞ்சம் இதை நீங்கள் நகைச்சுவை எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது, அமீர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே இந்த ரொம்ப நகர்ப்புறமாக இல்லாமல் கிராமமும் மிடில் ரெண்டுக்கு நடுவில் இருந்து வர டைரக்டர்களுக்கெல்லாம் இங்கே வந்த உடனேயே எப்படியாவது ஒரு ஹீரோயினோட பழக்கமாகணும்னு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன தான் நம்ம படிக்கிற காலத்தில் காலேஜில் சைட் அடிச்சிருந்தாலும் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வந்து நுழையும் போது நமக்கான ஹீரோயின் யார் இருக்குன்னா பழைய மாதிரி சரோஜதேவி கேஆர் விஜயா தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின்லாம் இப்போ கிடையாது, எல்லாமே இங்கிலீஷ் தான். கஜாலா வந்து உட்காந்துலேருந்து அவள் பேச ஆரம்பித்தானாக்கா அவள் பேசுகிற இங்கிலீஷ் சுத்தமாக எதுவுமே புரியாது. நம்ம கிட்ட இவ்வளோ ஒரு அழகான பொண்ணை ஹீரோயினாக போட்டோம், பேசக்கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. இதோட கொடுமை எதுவுமே கிடையாது. ஒரு சொந்த கூட எடுக்கிறோம், அவளுக்கு சம்பளம் நம்ம தான் கொடுக்குறோம், அவளுக்கு காரு லாட்ஜ் எல்லாமே பண்ணுறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேச முடியலையே அவள்கிட்ட. ஆனால் அந்த வாய்ப்பு பூரா யாருக்கு கிடச்சிதுன்னா என்னோடய அசிஸ்டண்ட் சசிகுமாருக்கு தான் கிடச்சிது. ஏன்னா அவன் கொடைக்கானல் கான்வென்ட்டில் படித்தேன், அவள் ஆகும்னா சசி சசியும்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏடா இதன் பேசுகிறதுக்காக நான் படம் எடுத்தேன். இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அந்த படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பின்னாடி பருத்தி வீரன் எடுத்தேன். அதனால தான் முடிவெடுத்தேன், இங்கிலீஷ் தெரிஞ்ச பொண்ணை போடவே கூடாது, தமிழில் எவன் பேசுகிறாளோ அவதான் கதாங்க. இதை விட நமக்கு வேதனை, ரெண்டு படம் எடுத்தாச்சு, அதில் ஒரு படம் சொந்த படம் வேறு எடுத்தாச்சு, இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு தமிழ் தெரியுமா, நிறைய ஹீரோயின்கள் வந்து கேட்டாங்க தமிழ் தெரியுமா முதல்ல அதை சொல்லு அப்படின்னா தான் கதாநாயகி. அப்புறம் தான் அந்த பிரியாமணிக்கு தமிழ் தெரியும்னாங்க சரிவா. ஆனால் நிறையா பேர் சொன்னாங்க பிரியாமணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கிளாமராக இல்லையாங்க, தமிழ் தெரியும் போட கிளாமராக இருந்தா என்ன இல்லைன்னா ஏன் பிரச்சனை உனக்கு என்ன தெரியும். அப்படி அந்த படம் எடுக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ராமுடைய ராம் வந்து சைப்ரஸ் ஃபெஸ்டிவலுக்கு கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிற மூடு இல்லை, விட்டாச்சு. கார்த்தி தான் பருத்தி வீரன் கதாநாயகன் கார்த்தி தான், ஆனால் போயிட்டு வந்துடுவோம்ண்ணே, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம்ண்ணா, யோ போயா நம்ம எங்கேயா போயிட்டு நம்ம ஷூட்டிங் பார்ப்போம்யான்னு. பருத்தி வீரன் ஷூட்டிங்கில் தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ரெண்டு பேரும் நான் சொன்னேன் இல்லையா நமக்கு ஃப்ளைட் ஏறி போய் வந்து ரொம்ப சிரமம், நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னு, ஆனால் நான் துணைக்கு வரேன் வாங்க போகணும், ரெண்டு பேரும் போயிட்டோம். ரெண்டு பேருமே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு தாடி இருக்கும், ஒரு கிராமத்தான் வயசுன்றதுனால நானும் இவ்வளோ பெரிய தாடி வச்சுருந்தேன். வெயிலில் வேறு மதுரையை சுற்றி இருக்கிற வெயிலில் ஷூட்டிங் தொடர்ச்சியாக நடந்ததுனால ரெண்டு பேரும் கண்ணங்கரையேன்னு இருக்கும். ரெண்டு பேரும் இங்கேருந்து இப்படி கிளம்பி போனோம்னா எங்களை பிடிக்காத இடம் கிடையாது, துபாயில் பிடிச்சாங்க எங்கள் ரெண்டு பேரையும், பஹ்ரைனில் எங்களை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க. பஹ்ரைன்லேருந்து தான் சைப்ரஸ் போகணும், எங்கே போனாலும் எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. பஹ்ரைனில் இது வேறு அப்போ அந்த ஒரு டிவிடி போடுற கேமரா ஒன்று இருந்துச்சு புதுசாக அங்கே வாங்கியிருந்து, சரி வாங்கினவுடனே எப்படியும் ஷூட் பண்ணலான்னா அது ஏதோ செக்யூரிட்டி ஏரியாவான், செக்யூரிட்டி ஏரியானவுடனே அதை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே தூக்கிக்கொண்டே உட்கார வச்சுட்டாங்க.
நான் சொன்னேன் கார்த்திக் இதுக்கு தயா வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன் உள்ளூரில் ஸ்டேஷனில் ஜெயிலினாலும் பரவாயில்ல, பகிரங்களில் எவையா நம்மளை வந்து பார்ப்பான். எல்லா இடத்துலையும் கார்த்திக் தான் போய் பேசுவான். ஏன்னா அவனை பார்த்தா அவன் பேசுவது போல தெரியாது. அன்னைக்கு இருந்த தோற்றத்துக்கு அவன்தான் போய் இங்கிலீஷில் பேசி பேசி சொல்லி சொல்லி எங்களை ஒவ்வொரு இடமா வெளியே கூட்டிகிட்டு வர்றது அவன் தான். இப்போ சைப்ரஸ் போயிட்டோம். சைப்ரஸுக்கு போனால் ஃபெஸ்டிவல் போனோம். எனக்கு என்னென்னா அங்கேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் துபாயில் இருந்தார். இங்கேருந்து அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் துபாய் வந்துட்டு போயிருங்க ஒரு இடவன்னு. இந்த ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு எப்படியாவது துபாய்க்கு போகணும், இதுதான் டார்கெட். ஆக சீக்கிரம் ஃபெஸ்டிவல் முடிக்கலான்னு இருக்கும் பொழுது இந்த படம் பற்றி அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அந்த பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை, சைப்ரஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலு, அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. இந்த ராம் படம் பற்றி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அங்கே வந்திருந்த டைரக்டர்கள், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, ரஷ்யன் டைரக்டரு, ஈரான் டைரக்டரு, எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்த உடனே கூப்பிட்றதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அமீர்னு என்னுடைய பேர். பார்க்குறதுக்கும் அவங்கள நான் தான் கொஞ்சம் வயசாக இருந்தேன். காலையில் என்ன பண்ணிங்கன்னா எல்லோரும் ஒரே ஒரு ஹோட்டலில் தான் தங்க வச்சுருப்பாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து தான் காலையில் பஃபே சிஸ்டம் ஒரு டைமுக்கு இருக்கும். இறங்கி போனால் மொத்த பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லா கண்ட்ரிலேருந்து வந்த டைரக்டர், எனக்கு அவங்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். பக்கத்தில் போனால் ஏதாவது கேட்பாங்க இல்லைன்ட்டு இங்கேயே நின்றுருவேன். இவன் என்ன பண்ணுவான், கார்த்தி பக்கத்தில் வராமல் வாயா போய் உட்காருவான். ஆனால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன், அதுதான்யா பிரச்சனை, இங்கே போய் உட்காந்தா ஏதாவது கேட்டானா பதில் சொல்ல முடியாது, நீ வா அப்படின்னு. ஆனால் இருங்கண்ணே, இந்த டூர் ஒன்று ஒரு பேக்கேஜ் டூர் இருக்கும், அது என்னன்னு நம்ம கேட்டு இது அப்புறம் கேட்கலாம். இங்கே வாயா நின்றுட்டு இருக்கும்பொழுதே அவங்க கூப்பிடுவாங்க, அமீர் 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 வா அப்படிமா. யாராவது ஒரு லேடி கூப்பிடுவாங்க, ரஷ்யன் டைரக்டர் கூப்பிடுவாங்க, இந்த ஈரான் டைரக்டர் கூப்பிடுவாரு. போய் இப்படி உட்காந்துருப்பேன். எந்த கேள்வி கேட்டாலும் படிக்காதவங்கள ரஜினியாக இருந்த சார் மாதிரி, எஸ் 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 ஒரு சிரிப்பு. அவங்க ரெண்டாவது தடவை ஒன்று கேட்பாங்க, கேட்டவுடனே கதே அப்படிமே. ஆனால் இந்த வந்துட்டேன் எனக்கு என்னமோ கேட்டாங்கயா என்னன்னு பதில் சொல்லியா. இந்த கலைபுரத்தில் அந்த ஒரு ஈரான் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்க கோட் சூட்லாம் போட்டிருப்பார். அவர் என் கூடவே இருப்பார். அவர் என் பின்னாடியே வருவார். நாங்கள் அப்படின்னு போனோன்னா என் பின்னாடி வருவார். கார்த்திக் அப்பா என்னென்ன இவர் உங்கூடவே வராருன்னு தெரியல. ஒருத்தர் வந்திருக்காரு வெளிநாட்டில், சரி வா எல்லோரும் சேர்ந்து போகணும். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தெரியும். இந்த ஏஸ் கூட அவருக்கு தெரியாது, ஈரான் டைரக்டருக்கு. அவர் அப்படி சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் நான் அவரும் ஸ்விம்மிங் பூல்கிட்ட உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் பார்க்குறோம் அங்கே விட்டுட்டு போயிட்டான். ஒரு மணி நேரம் நான் அவரும் ஸ்விம்மிங் பூல்கிட்ட படுத்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். இவன் கேட்குறான், எப்போ நீ சமாளிச்சிங்கன்னு. ஓ நான் பரவாயில்ல, அவருக்கு நான் தான் நாலு வார்த்தை அதிகமாக இங்கிலீஷ் தெரிஞ்சுவேன், உனக்கு தெரிஞ்சுக்க முதல்ல அப்படின்னு. நான் தான் டீச்சர்னு. என்ன இப்போ லிஃப்டில் ஏறுறோம். லிஃப்டில் ஏறும் பொழுது நான் கார்த்தி அந்த ஈரான் டைரக்டர் ஏறுறோம். அவர் என்கிட்ட கேட்குறாரு, வென் வில் கோ அப்படின்னாரு. நான் உடனே ஃப்ரைடே அப்படின்னேன். அண்ணே நான் அதை வந்ததை கேட்கலண்ணே. இவன் கார்த்திக்கு தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. அவன் அண்ணே நான் வந்ததை கேட்கலண்ணே, போகிறத கேட்குறேன், நீங்கள் வந்ததை ஃப்ரைடேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஓ அவன் வந்ததை தாயா கேட்குறான், உனக்கு தெரியும். அவன் வந்த தாயா கேட்குறான், உனக்கு தெரியாது அப்படின்னு. அண்ணே தப்பா நினைக்க போகிறான்னு உங்களை அப்படின்னு. உனக்கு தெரியாது, அவங்கிட்ட சைகையில் கேளு எப்படி கேளுங்க, வெண்வில் கோவா இதுவான்னு கேளு. அவன் வெண்வில் கோ அப்படின்னா கரெக்டா. அது யாரும் தெரியுதா உனக்கு? இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரே இங்கிலீஷ் டீச்சர் நான் தான், நீ தேவையில்லை நீ கண்டிப்பா. அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அந்த ஈரான் டைரக்டர் என் கூடவே இருப்பார். அவர் பேசுகிறது எனக்கு புரியும், நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இங்கிலீஷில். அதற்கு பின்னாடி யோகியோட ஃபைனல் மிக்சிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது, மிக்சிங்கில் இருக்கும் பொழுது. ஆள் சொல்லலை, கோச்சிக்காதீங்க. ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தெலுங்கில் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோயின் அவங்க. அவங்க வந்து ஒரு 10 மணிக்கு கரெக்டாக அடிக்கிறாங்க. 9:50 இருக்கும் அந்த டைமுக்கு. ஒரு கால் வந்துச்சு, எடுத்து பார்த்து புது நம்பராக இருக்கு, யாரும் தெரில, மிக்சிங்கில் இருக்கேன். ஹலோ சார், நான் இன்னார் பேசுகிறேன்னு இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க. அந்த இங்கிலீஷே வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது. நான் உடனே சொல்லுங்கள் சொல்லுங்கள், எஸ் எஸ் டெல்மி டெல்மி அப்படின்னு விட்டுருக்கேன். அது உடனே டெல்மின்னு சொன்னோடனே ஆள் நல்லா தெரியும், நிறையா தெரியும் போல் இருக்கு அவருக்கு அப்படின்னு உடனே அடித்து விடுறாங்க. ஓகே ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு
அவங்க உடனே நான் கூப்பிடுவேன்னு காத்திருப்பாங்க போல இருக்கு. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா எடுத்து இந்த மாட்டை என்ன பேசுறது, அது பெரிய ஹீரோயின், அது இது என்ன பேசுறது, என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு நீண்ட நாளைக்கு பின்னாடி மதுரையிலேருந்து ஃப்ளைட்டில் வரலான்னா எனக்கு பக்கத்தில் நடிகர் தனுஷும் அந்த ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. நான் அதை பார்த்தவொடனே பின்னாடி போய் உட்காந்துட்டேன். தனுஷ் என்னை பார்த்தவொடனே எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அந்த ஹீரோயினுக்கு என்ன முகம் அடையாளம் தெரில. அவங்க என்ன பண்ணுறாங்க, தனுஷ் இங்கே தானே உட்காந்துருந்த, இப்படி எதுக்கு அமீர் அங்கே போய் அவர் பக்கத்தில் ஏன் போய் உட்கார அப்படின்னோடனே அவர் தனுஷ் ஒரு அவ்வளோ இல்லை இல்லை அவர் டைரக்டர் அமீர் அப்படின்னு உடனே ஓன்ட்டு உடனே எழுந்திரிச்சு என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டார் இவர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொண்ணு ஃப்ளைட்லேயே கத்த ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன அப்படின்னோடனே நான் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேனான்னு எவ்வளோ பேர் காத்திருக்காங்க, இவர் கழிவு லேட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படின்னு. உடனே தனுஷ் கேட்குறாப்புல, ஏன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு, யோ பேசணும்னு ஆசை தான், என்னையா பேசிட்டுல 10 மணிக்கு மேலே அது பேசுகிறேன் இங்கிலீஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது. தனுஷ் சிரிக்கிறாரு. உடனே என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா, நீ என்னன்னு சொல்லணும்னே வா பேசணுன் இருந்தாரா, எந்த மொழியில் பேசுகிறேன்னு தெரியாமல் தான் ஃபோன் அடிச்சுட்டாரு. அதுபோல் இந்த ஆங்கிலம் என்பது எங்கள் அண்ணன் கோச்சுட்டாலும் பரவாயில்ல, செந்தமிழன் சீமான் தயவு செஞ்சு படித்து தொடங்கி இந்த ஆங்கிலத்தை, பேச்சுக்காக படிங்க, மூச்சுக்காக தமிழை வச்சுக்கங்க, உங்களுடைய மூச்சு தமிழாக தான் இருக்கணும், பேச்சு இந்த இந்த அது என்னது மொல்ல மாதிரி இங்கிலீஷாக வச்சு தொலைங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. எங்கே போனாலும் இந்த இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு இடம் கிடையாது. இப்போ நீங்கள் போனீங்கனாக்கா இப்போல்லாம் ஹோட்டலில் போனீங்கன்னா இங்கிலீஷில் ஹிந்தியும் கற்று தொலைணும், ஏன்னா சாப்பாடு கேட்க முடியாது அவன்ட்டு தெரியுமா உங்களுக்கு, பூரா நார்த் இந்தியனாக உட்காந்துருக்கான். இப்போ போன வாரம் அந்த எக்மோர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு மீன் கடை, அது நாயந்திரன் அது என்ன கடை, ஒரு எக்மோர்கிட்ட இருக்க ஒரு மீன், ஒரு மீன் கடை ஒன்று இருக்கு, அங்கே போய் ஒரு மீன் கேட்க முடியல இந்த நம்ம நாட்டில் பாருங்களேன். வந்தவன் 4 பேர் வந்தால் 4 பேர் இந்திக்காரன். அதனால் இந்த மொழியை தயவு செஞ்சு கற்று வச்சுக்கோங்க, ஏன்னா வேற வழியே இல்லை. எனக்கு வந்து தெலுங்கு பட வாய்ப்பு வந்தது, ஹிந்தி பட வாய்ப்பு வந்தது, ஜெர்மன் கொலாபரேஷனில் ஒரு வாய்ப்பு வந்தது, எல்லாத்தையும் இந்த பாழாக போன மொழியினால தான் தவிர்த்துட்டு தமிழில் மட்டுமே நான் உட்கார்ந்துருந்தேன். இந்த தமிழே அதுதான் உங்களுடைய மூச்சு, அதுதான் உங்களுடைய சிந்தனை, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே இந்த மொழி தான். ஆனால் புழப்புக்காக அந்த வீணா போன 4 மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு வழியே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு அடிக்கடி விமானத்தில் வர்றேன். இங்கே வாங்க, இப்போ இங்கேருந்து போகிறவங்க எத்தனை பேர் நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒரு இடம் போய் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் வரும்பொழுதும் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இருக்கா, அவன் ஃப்ளைட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு கீழே உயிர் காக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. கீழே வந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வந்து ஒரு ஜாக்கெட் இருக்குன்னு. சத்தியமாக எதுவுமே புரியாது. அவங்க பேசுகிற இங்கிலீஷில் ஃப்ளைட்டை ஆக்சிடெண்ட் ஆன உடனே இதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, புரியாத மொழியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மதுரை டு சென்னையில் யார் வரப்போகிறா, தமிழ் தெரிஞ்சவங்க வரப்போகிறான், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அதை தமிழில் சொல்ல வேணாமா? இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அந்த மொழி உங்களுக்கு வழக்கு மொழியாக அதிகமாக பயன்பாட்டு மொழியாகவும் வேலைக்காகவும் அது அவசியப்படுது. அதனால் அந்த மொழியை மட்டும் வேறு வழி இல்லாமல் அந்த முள்ள மாதிரி இங்கிலீஷை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க உங்களுடைய பொழைப்புக்காக. ஆனால் தமிழை என்றைக்கும் மூச்சாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை விட்டுவிடாதீர்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடம் திரைப்படம் இவ்வளோ பெரிய இயக்குநர்களை ஒன்றிணைத்து நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறப்பாக இந்த விழாவை நடத்தியிருக்க தயாரிப்பாளர் இயக்குனர் நாகேந்திரனால் தான் இவ்வளோ பேரை ஒன்றிணைக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் வச்சுட்டு போகிறேன். ஒரு புது இயக்குனராக இருக்கிறதுனால இப்போ தான் அது அண்ணன் சீமான்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இத்தனை இயக்குநர்களை நீங்கள் இசை வெளியீட்டு விழாவில் உட்கார வச்சுருக்கிறது அது உங்களுக்கு பயன்படுமா இல்லையா என்பது தெரியலை. குறைந்தபட்சம் ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழலில்
உங்களுடைய திரைப்படம் முடிவடைந்த உடனே இதில் இருக்கிற இயக்குநர்கள்லாம் ஒரு தடவை போட்டு காமிங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணால் கூட படம் பிரமாதமாக போகக்கூடிய படங்கள் நிறைய வந்து திரைக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. அதனால் உங்கள் மேலே அக்கறையோடு தான் இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்க சொல்லுவாங்க, திரைக்கு போயிருச்சுன்னு சொன்னால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. 15 நிமிஷம் ஒரு இடத்துல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேக் விழுந்தாலே ஒரு படம் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சொன்னது போல் 50 பேர் 60 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் கிரிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்னாலேயே இந்த இயக்குநர்களில் ஒரு முறை படம் பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் பண்ணி இந்த திரைப்படத்தை திரையிட்டு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு புதிய டீம் தமிழ் சினிமாவில் வெற்றி வாகை சூட எல்லாம் உள்ள இறைவன் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.